ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். சினிமா விமர்சனம் பார்க்கலாமா? எஸ், நிறைய பேர் கேட்டதாங்க, என்ன சார் வெறும் கிரிக்கெட்டுக்கு அப்படியே பேசுகிறீங்க, என்டர்டெயின்மெண்ட்டு பேசுங்கன்ட்டு. இன்னொரு சேனல்லாம் போட்டிருந்தேன், இப்போ சில படங்கள் இதிலே ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கோம். எங்களுக்கு எவ்வளோ அவங்க ஆதரவு தான். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்கள் பேர் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். முதல்ல சொல்கிறது ஒப்பீனியன் டிஃபரன்ஸ் பட் இட் மேட்டர்ஸ். எஸ், இப்போ தான் பார்த்தேன் இன்னைக்கு கருடன்ற படம். தேங்க்ஸ் டு வெற்றிமாறன், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வெற்றிமாறனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்கிறோம். சூரிய அப்படியே அசுரனாகவே மாற்றிட்டார், தனுஷாவை பிரமாதம். சூரி தான் மெயின் லீடில் பண்ணார் இந்த படத்தை. வந்து கதை எழுதுனதும் அவர் தான், வெற்றிமாறன். ஜாயின்ட்லி ப்ரொடியூஸ் பை வெற்றிமாறன் ஆல்சோ. சூரியை வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியலாக மாற்றினதே அந்த விடுதலைன்ற படத்தில். அதில் விஜய் சேதுக்குலாம் கூட ஹெல்ப் பண்ணாங்க அவருக்கு. ரெண்டு பார்ட்டில் வர, பார்ட் ஒன்று பார்ட் டூ தான் அவர் ஃபுல்லாக வரப்போகிறாரு. சசிகுமார் இருக்கார், சுந்தரகண்ணி இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரே இன்னும் சூரி, சசிகுமார் நடிச்சு சுந்தரபாண்டியெல்லாம் மறக்கவே முடியாது அந்த படம்லாம். நான் பொறி உருண்டையா, அது அந்த சூர்யா இவ்வளோ ஒரு எரப்டாகி இவ்வளோ பெரிய ஆக்டர், ஆக்டிங் ஸ்கில் அவர்கிட்ட ஒழிஞ்சிருந்துன்னா கொஞ்ச நாளே அவர் காமெடி யாருக்குமே பிடிக்கல, இன்க்ளூடிங் மீ. டொமாட்டோ ஜொமாட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமெடி பண்ணிட்டு வந்து ரசிக்கவே இல்லை. ஆனால் ஒன்ஸ் அவர் ஹீரோவாக மாறினா, ஹீரோவாக தான் மாறினார் பாருங்களேன். அந்த இன்னும் ஃபண்டாஸ்டிக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஏற்கனவே சந்தானம், வடிவேலு, யோகி பாபுலாம் மாறி இருக்காங்க, பட் அவங்க எல்லாமே காமெடி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒன்று ஆர்ஆர் காமெடி, கதை பட பட படம் நடிச்சிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் விடுதலையோட டபுள் பங்கு நடிச்சிருக்காங்க மனுஷன். அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சமுத்திரகனி, சசிகுமார். எக்ஸ்டெண்டட் கேமியா தான் சமுத்திரகனியாக படம் ஃபுல்லாக வராங்க. கிட்டத்தட்ட தேவர் மகன் மாதிரின்னு வச்சுக்கோங்க, செகண்ட் ஹாஃபில் எப்படி ஒரு வயலண்ட்டாக மாறுது அந்த மாதிரி சூரி மாறுறதா கதை. கடகடன்னு சொல்லியிருந்தேன் என்ன பார்த்தேன், சின்ன படம், ரெண்டே கால் மணி நேரம் தான், போனதே தெரியல. டைரக்ஷன் வந்து துரை செந்தில்குமார், அவர் வந்து வெற்றிமாறனோட அசிஸ்டண்ட்டு, ரொம்ப நல்ல டேரக்டர். எப்படி சொல்கிறேன்னு கேட்பீங்க, இவர் ஏற்கனவே சிவக கார்த்திகேயனை வச்சு எதிர்நீச்சல், காகி சட்டை எடுத்தார். அப்புறம் தனுஷை வச்சு கொடி, பட்டாசு எடுத்தார். ஸோ பல விதமான ஜேனர், ஸ்போர்ட்ஸ் ஜேனரும் எடுப்பார். அவர் எதிர்நீச்சல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஜேனர் உங்களுக்கு தெரியும். அவர் தான் எக்ஸலண்ட்டான கிராமத்து கதையை அப்படியே கமர்ஷியல் எலிமெண்ட்டோட நம்ம முன்னாடி கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. யூனோ, அண்ட் சசிகுமார் வழக்கம் போல் அதே தான், ஆக்ஷனு, வெட்டு, அருவாளே நொன்னீங்களா என்னடா அந்த மாதிரி சொல்கிறதாகட்டும். ஒருத்தர் உன்னி முகந்த், அவர் வந்து மலையாள ஆக்டர், அவர் தான் இவர் ஃப்ரெண்டாக வராரு. கதை தான், ரெண்டு பேரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்தே. சசிகுமாரும் அந்த உன்னி முகந்த், உன்னி முகந்த் தான் கருணான்ற ரோல்லையும், சசிகுமார் ஆதின்ற ரோல் நடிச்சிருக்காரு. அங்கே வந்து சின்ன வயசில் அவர் அவங்க கூட அனாதையாக வந்து சேர்ந்துக்கிறாரு. சூரி என்ற அந்த கேரக்டர் பேர் வந்து சொக்கன், அவங்க கூடயே வளர்றாரு. மோஸ்ட்லி வடிவகரசி பாட்டி அவங்க பேரந்தான் அந்த உன்னி முகந்த், அவங்க வீட்டிலே வளர்றதுனால அவங்க ரொம்ப விசுவாசமாக இருந்துடுறாரு. அவர் என்ன சொன்னாலும் செய்வார். அவர் வில்லனா மிரட்டிருக்காரு அந்த ஆள் உன்னி முகந்தன். ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், சசிகுமார், உன்னி முகந்தன். ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் எல்லாம் எல்லா படத்துலையும் வரும்போது நல்ல ஒரு வில்லன் வருவாப்ல இல்லையா. பொலிட்டிஷியனாக முன்னே வராரு, ஆர்வி உதயகுமார், எஜமான் படம்லாம் எடுத்தார்ல, சின்ன கவுண்டர் அவர் தான். அவர் வந்து சமுத்திரகண்ணி போலீஸ் ஆஃபீஸராக வராரு. அவர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், பட் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒன்றும் ரோல் இல்லை, அவரை கைக்குள்ளே போட்டு அந்த கோயிலில் இருக்கிற நிலத்தை அபகரிக்கணும். இதுதான் ஒன்லைனரு. அது சசிகுமார் நோ சொல்கிறாரு, அவர் ஃப்ரெண்டு இல்லை, வித்துடலாம், ஏமாத்தலாம், அந்த மாதிரி காம்பினேஷன் வருது. சூரி தான் மெயின், எந்த பக்கம் சார் இது ஏகப்பட்ட வெட்டு, குத்து, கொலை அதெல்லாம் ரொம்ப நடக்குது, நடக்குது எந்த பக்கம் சாஞ்சாருன்றது தான் ஒன்லைனர். ஹீரோயினா நிறைய ஃபீமேல் லீடாக, ஹீரோயின்னு சொல்ல முடியாது. ரேவதி சர்மான்னு ஒருத்தவங்க, ரோஷின்னு ஒருத்தவங்க, ரெண்டு மூணு கேரக்டர் வராங்க. அவங்க கேரக்டர் கரெக்டாக செய்கிறாங்க, எது சொன்னாலும் செஞ்சுருவார் அந்த உன்னி சொல்கிறத சூரி. ஆமாம், கோயில் நகையை திருடணுமா திருடு, பேங்கில் போய் லாக்கரை திறக்கணுமா தவிர, டாக்குமெண்ட் எதுவும் எதுவும், கன் ஷூட் பண்ணுமா ஷூட் பண்ணு, வெட்டு, குத்து, கொலை, ஜீப் எடு, கொடைக்கானல் போ, எதுவுமே கேள்வி கேமரா ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும். செகண்ட் ஹாஃபில் தான் தவிர உணர்ந்து எப்படி அவர் மாறுறாரு, மாறிய சசிகுமார் ஃபேமிலிக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும், நான் கிராமத்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற கதாபாத்திரத்தை பிரமாதமாக பண்ணியிருக்காரு. தேவையில்லாமல் காமெடி பண்ணணும், காமெடிலாம் பண்ணணும், ஃபுல்லாக சீரியஸ் ரோல் தான். அவரோட பாடி லாங்குவேஜ் அப்படியே மாற்றிட்டாருங்க வெற்றிமாறன். ஹேட்ஸ் ஆஃப். யூனோ என்ன, ஏகப்பட்ட வயலன்ஸ் இருந்தது படத்தில், அண்ட் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம், விட்டு குத்து அதுன்னு. அண்ட் மூணு பேர் ஒன்றா இருந்தவங்க இந்த கோயில் நல்லா அபகரிக்க அவங்க போட்ட பிளான்னால எப்படி பிரிஞ்சு போய் அவங்க வாழ்க்கையே மாறுதுங்கிறது தான் கதை. அதான் ஆதி, கருணா அண்ட் சொக்கன்ற கரெக்டில் சூரிய, சூரி கருடன்றது தெரியும். உங்கள் கருடன் எப்போ மேலேருந்து பார்த்துட்ருப்பாரு, எப்போ பதில் சொல்லணுமோ கரெக்டான நேரத்தில் அவர் வருவார்ன்றது அவன் மெசேஜாகவும் சொல்லியிருக்காங்க கடைசியில். ரொம்ப நல்லா இருந்தது இந்த படமே. செப்டம்பர் 2023 தான் பூஜை படங்க, நாலே மாதத்தில் முடிச்சு கொடுத்துட்டாருங்க. சில பேரில் 5 வருஷம் 6 வருஷம் ஆகிறாங்க படம் எடுக்கிறது. பாருங்கள் என்ன சுறுசுறுப்பு சூரி அண்ட் சூப்பர். ஐ ரியலி தரோலி என்ஜாய்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அடக்கி வச்சிருக்காரு சூரி, அப்புறம் செகண்ட் ஹாஃபில் தான் இன்டர்வல் பிளாக்லேயே ஒரு பொங்கி எழுவார் அந்த ஃபைட் சீனை போவார், கை ஓட்டிட்டு வருவார் ஒருத்தர். தேவர் மகன் அதான் அந்த ரெஃபரன்ஸ் எடுத்தேன். அது மாதிரி சீன்ஸ்லாம் ரொம்ப கமல் லெவலுக்கு ஆக்ட் பண்ணியிருக்காருன்னா பார்த்துங்க. அண்ட் இன்டர்வல் பிளாக் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அவர் வெகுண்டே இருந்து ஆக்ஷன் இல்லை இறங்குறதுலாம் நல்லா இருந்தது. அண்ட் நார்மலாக போன லைஃபு, ஃப்ரெண்ட்ஸுங்க எப்படி பிரிகிறாங்க, எது எடுத்தோடனே எதிர்பார்த்து தான் கண்டிப்பாக உங்களை சண்டை வரும்னு. அது யாரால் வந்து எதனால் வந்து எப்படி முடிஞ்சுதான். மியூசிக் யுவன் சங்கர் ராஜா சொல்ல பாருங்க,
போட்டிருக்காரு பாருங்க பிஜிஎம் ஆக்ஷனுக்கு, பா கரெக்டாக அருவாள் பெட்டினா அந்த சத்தம், கரும்பு பெட்டினா அந்த சத்தம், கன்ஷாட்டு, அது கன்ஷாட்லாம் ஒன்று ரெண்டு தான் வருது. பட் அந்த திருவிழா பாடல் ஆகட்டும், பேங்க்ல டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு கூகுள் மேப்பை வச்சுட்டு போவாங்க கிராமத்தில் சுற்றுவாங்க, அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கேமராமேன் ஆகட்டும், அந்த இடத்துல மியூசிக்கும் நல்லா இருந்தது. தகுந்த மாதிரி கூகுள் மேப்பு காட்டுற வழிகள்லாம் ஒருத்தர் ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறது, நிறைய சீன்ஸ்க்கு ரசித்தேன். அண்ட் சின்னதாக இருந்ததுனால படம் ஓகே, இன்னும் ஒரு 15-20 நிமிஷம் போனால் கொஞ்சம் போர் அடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்டட் லைன் தான் இப்படி தான் ஆகும்னு தெரியும். அந்த திரைக்கதை எப்படி வடிவம் அமைச்சார் அதான் ரொம்ப மெயின். ஸ்டோரி பை வெற்றிமாறன் வேறு போடுறாங்க, அண்ட் நீட்டாக கச்சிதமாக எடுத்துருக்காரு துரை செந்தில்குமார், வெல்டன். சரி, வாழ்த்துக்கள். எல்லா படமும் பார்த்துருக்கேன் உங்கள்கிட்ட. ரைட், பார்ப்போம் இன்னும் நெக்ஸ்ட் என்னென்ன படம் பண்ண போகிறேன். விடுதலை 2 வர வருது, அதெல்லாம் அவர் பார்க்கலாம். அப்டேட் பண்ணிட்டு உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். பரிபத்திரப்பு நன்றி. லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.